வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி வந்துட்டு அழகான செமையாக ஒரு நாட்டு டிசைன் தான் பார்க்கப்பறம் அதுக்கு வந்து கிராஸ் பீஸ் ஒன்றே கால் இன்ச்சுக்கு கட் பண்ணி இந்த மாதிரி கீழே நல்லா தூக்கி விட்டு டைட்டாக தச்சு விட்டு கரெக்டான அளவில் அடிச்சுட்டு இப்போ திருப்பி எடுத்துடலாம் திருப்பி எடுத்துகிட்டு இதுக்கு வந்து இருபது இன்ச் இருந்தால் போதும் ரொம்ப தேவையில்லை ஒரு பக்கத்துக்கு பத்து இன்ச் அளவு இருந்தால் போதும் ரொம்ப க அடிக்காதீங்க ஏன்னா நம்ம இடுப்பை சுற்றி வேணும்னா தான் வந்து நிறைய தேவைப்படும் இது வந்து சும்மா நம்ம முன்னாடி வந்து ஒரு ஸ்டைலுக்காக முன்னாடி வந்து தொங்க விட்டுக்கிறதுக்காக நம்ம தைக்கிறோம் அதுக்கு வந்து அதிகம் நாட்டு செல்லாது இதோடய நாட்டு டிசைன் வந்து ப்ளவுஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் இது சுடிதாருக்கும் யூஸ் பண்ணலாம் ரெண்டுக்குமே செமையாக இருக்கும் அகலை வந்து மூணை மூன்றரை இன்ச்சு ஒயரம் வந்து மூன்றரை இன்ச்சு அதாவது நால ஒட்டி இருக்குது மூன்றரை இன்ச்சு தாராளமாக போதும் ரொம்ப பெருசு வேணாம் இப்போ அந்த நாட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணிடாதீங்க கட் பண்ணக்கூடாது கட் பண்ணாமல் அப்படியே வச்சு இந்த மாதிரி முக்கோணமாக வச்சு நம்ம தைக்க போகிறோம் அந்த கரை ஓரத்துலேருந்து தைச்சிட்டு வாங்க நாட்டு வந்து ஒரு முக்கோணமாக அதாவது வந்து ஒரு கார்னரில் நாட்டை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க இங்கே தைக்கலை அந்த நாட்டில் அப்படியே குத்தி திருப்பிக்கங்க கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க நாட்டு இப்போ வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல மட்டும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் போட்டுக்கோங்க கேப் போட்டுட்டு மற்றடம் எல்லாம் தைச்சிடலாம் நாலு பக்கமும் அந்த நடுவில் மட்டும் நான் கொஞ்சம் கேப் போட்டிருக்கேன் மற்ற பக்கம் எல்லாத்தையும் தைச்சாச்சு தைச்சிட்டு அந்த நாலு கார்னரும் லைட்டாக கட் பண்ணி விட்ருங்க லைட்டா லைட்டா அங்க அங்கே கட் பண்ணி விட்டுறலாம் கட் பண்ணி விட்டு அழகாக திருப்பி எடுத்துருங்க நல்லா கொஞ்சம் இதாகவே கட் பண்ணி விட்டுருங்க நூலில் படாம அதாவது தையல் போட்டிருக்கேன் நூலில் படாம கட் பண்ணி விட்டுருங்க இதுக்கு ரெண்டு தையல் கூட போட்டு விட்டுறலாம் தப்பே இல்லை நான் ஒரு தையல் தான் போட்டிருக்கேன் நீங்க தேவைன்னா ரெண்டு தையல் போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா உரலை விட்டு உள்ளே விட்டு நல்லா வெளியில் எடுத்துகிட்டு அந்த கார்னருக்கு நீங்கள் வந்து நல்லா ஊசி வச்சு வெளியில் நல்லா சார்ப்பாக வர மாதிரி திருப்பி விட்டுங்க திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு உள்ளே அம்பட்டையும் துணிச்சிடலாம் அவ்வளோத்தையும் உள்ளே போட்டுருங்க இது இன்னமும் பற்றாது இன்னும் கொஞ்சம் போடணும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு ஹெமையும் ஊசி வச்சு அந்த இது இருக்குதுப்பா அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மிஷின்லலாம் எல்லாம் தைக்க வேணாம் அந்த ஊசி வச்சு நல்லா தைச்சி விட்ருங்க தைச்சி விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி புஷ் புஷுன்னு இருக்கும் அழகா பில்லோ மாதிரி இருக்கும் இன்னொருக்கா நல்லா ரெண்டு தடவை வந்து நல்லா தைச்சி விட்ருங்க ஏன்னா வந்து அது பெரிஞ்சு வெளியில் வந்துருச்சுன்னா வந்து நல்லா இருக்காது இல்லையா அதனால் வந்து ஒரு ரெண்டு தடவை அப்படி நல்லா தைச்சி விட்ருங்க பக்கத்தில் பக்கத்தில் இப்போ தைச்சி விட்டாச்சு ரெண்டுக்குமே நான் முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கப்புறமா அப்புறமா அந்த கயிறை மட்டும் கட் பண்ணிடாதீங்க ரெண்டு இதுக்கும் முடித்தாச்சு இப்போ வந்து நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அகல ரெண்டு இன்ச்சு உயரம் ரெண்டு இன்ச்சு இந்த மாதிரி நூல் வந்து நடுவில் வச்சுட்டு இப்போ நம்ம நாட்டு வச்சு திருப்போம் இல்லையா அதுக்கு பதில் நூலை வச்சு தச்சு தைச்சி விட்ருங்க நல்லா டைட்டாக தச்சு விட்ருங்க தச்சு விட்டுட்டு நம்ம திருப்பையில் இது குட்டியாக இருக்கனால நம்ம திருப்பறத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி நூல் வச்சு விட்டோம்னா நூலை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த இது வெளியில் வந்துடும் இப்போ நம்ம லைட்டாக திருப்பி விட்டுட்டு அந்த நூலை பிடிச்சி இழுதுங்க நூல் வந்து ஒரு அஞ்சா ஆறாக போட்டு நல்லா கெட்டியாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி இழுத்துட்டு உருவனிங்கனாவே வந்துடும் அழகாக இப்போ அதே மாதிரி இன்னொன்றும் பண்ணி காமிக்கிறேன் நூலை வந்து நடுவில் வச்சுட்டு அதே மாதிரி அந்த ஓரத்தில் மடித்து விட்டுட்டு தைங்க அப்போ தான் வந்து அதை நீட்டிக்கிட்டு இல்லாமல் நல்லாயிருக்கும் ரெண்டு தையல் போட்டு விட்டுருங்க இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பிஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்றலாம் கட் பண்ணி விட்டு இப்போ வெளியில் ஃபுல்லாக எடுத்துருங்க இப்போ பார்க்குறவங்க இந்த சுடிதாரும் ஒரு நாளைக்கு போடுறேன் அதையும் கண்டிப்பாக பார்த்து ஈஸியாக கற்றுக்கங்க சுடிதாரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது மாதிரி அஞ்சு ரெடி பண்ணிக்கலாம் அஞ்சு இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிவிட்டு பாசி இப்போ அஞ்சுக்கும் பத்து பாசி வேணும் ஒன்று ஒன்றுக்கும் ரெண்டு ரெண்டு பெரிய பசி தானே எடுத்துருக்கேன் சாண்டல் கலர் நூல் எடுத்திருக்கேன் அதுக்கு ப்ளூ கலர் வேணாம் சாண்டல் கலர் எடுத்துக்கோங்க ஏன்னா மேலே தைச்சி விட்றப்ப நமக்கு தெரியக்கூடாது இப்போ உள்ள கோர்த்துட்டு உள்ளே ஊசியை விட்டு கோர்த்துட்டு ரெண்டு பாசி கோர்த்துக்கோங்க கோர்த்துட்டு நல்லா குத்தி விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு குத்து குத்திட்டு மறுபடி ரிட்டன் வந்து அந்த ரோப் அந்த இது நம்ம அந்த இது தைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இது அது வழியாகவே வெளி எந்த வழியாக நீங்கள் உள்ளே விட்டிங்களோ அது வழியாகவே நூல் வெளியில் எடுத்துருங்க வெளியில் எடுத்துட்டு இப்படி உள்ளேயே நல்லா திக்கு போட்டு கட் பண்ணி விட்ருங்க இப்போ மேலே கட் பண்ணிவிட்டால் சில நேரம் பிரியும் சில நேரம் வந்து அது வந்து நூல் வந்து அசிங்கமாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிடும்போது உங்களுக்கு வந்து அழகாக இருக்கும் இதே மாதிரி அஞ்சுது ரெடி பண்ணிடலாம் அதாவது மூணு கார்னருக்கும் ஒன்று ஒன்று இடையில் ரெண்டு போதும் இதுக்கு பாசி மட்டும் வச்சாலும் இன்னும் தான் இருக்கும் அது இன்னொரு நாள் உங்களுக்கு சொல்லித்தரேன் சுற்றிலும் பாசி வச்சாலும் செமையாக இருக்கும் இப்போ அதே மாதிரி இன்னொன்றும் பண்ணிடலாம் ரிட்டன் அப்படியே உள்ளே விட்ருங்க உள்ளே விடும்போது ஊசி வெளியில் வந்துடும் அதாவது வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கோங்க அதாவது அந்த பூவை விட்டு வெளியில் வந்துடாமல் பார்த்துக்கோங்க அந்த வெளியில் வந்துடுச்சுன்னா நம்ம மறுபடியும் எடுக்கணும் அதனால நீங்கள் குத்தும்போதே வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இந்த மாதிரி உள்ளே நல்லா திக்க போட்டு கட் பண்ணி விட்றலாம் ரொம்ப டைட்டாக இழுத்து கட்டாதீங்க கொஞ்சம் லூஸாகவிடுங்க அப்போ தான் வந்து அது நடக்கும்போது செய்யும் போது அந்த நாட்டு வந்து ஆடும் அந்த ஆடுறது வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு அழகாக அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் அதனால கொஞ்சம் ரொம்ப லூஸாக வேணால் ஓரளவுக்கு நார்மலாக இப்படி வந்து நடக்கும்போது நல்லா ஆடி ஆடி கொடுக்கும் அந்த இது கீழே இருக்கிறதெல்லாம் அப்போ வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் செமையாக இருக்குது மூணு பூ அதாவது மூ அதை நாட்டு போடுவோம் இல்லையா இந்த மாதிரி ஃபேண்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம கட்டுறதுக்கு இதுக்கெல்லாம் நாட்டு போடுவோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த மாதிரி மூணு தான் போட்டுக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக ஒன்று ஏற்ற இறக்கமாக வச்சுட்டு கரெக்டாக இது மாதிரி மூணு போட்டுட்டு அப்படியே இந்த மூணுக்கும் நம்ம ஹெம்மிங் பண்ணுற மாதிரி தைச்சி விட்டோம்னா அது ஒரு டிசைனாக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இல்லை ரெண்டு மட்டும் நீங்கள் தைச்சா போதும்னு நினச்சிங்கனாலும் அந்த மாதிரி பண்ணலாம் நான் வந்து இந்த மூணுக்கும் அப்படியே நூல் வந்து தனித்தனியாக சுற்றி இந்த மாதிரி கட்டி விட்டுற போகிறேன் கட்டி விட்டுட்டு சுற்றியில் அந்த மூணு இதுக்குமே ரோப்புக்கும் நம்ம தைச்சி விட்டோம்னா அதை மடங்காமல் செய்யாமல் அப்படியே இருக்கும் உங்களுக்கு அதை அப்படியே வச்சு நம்ம எல்லா பக்கமும் தைச்சி விட்ரலாம் தைச்சி விட்டால் இது ஒரு டிசைனாகவும் இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கும் உங்களுக்கு இதான் அது அடிச்சுடையாரு அடுத்து வந்து நான் போகிறேன் இது சுடிதார் இன்னும் செமையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது எப்படி இருக்குன்றத நீங்கள் தான் சொல்லணும் இது டிசைன் செமையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நாட்டு டிசைன்லே நிறைய வெரைட்டி போட்டிருக்கேன் இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேனலுக்கு பார்க்குறதுக்கு நன்றி டேக் டேங்க்